உங்களுக்கு லைஃப்ல ஒரு மொமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா தி பெஸ்ட் ஃபோட்டோகிராஃப் மொமெண்ட். அடோப் ஃபோட்டோஷாப்னு ஒரு கம்பெனி பிஹான்ஸ் அவார்ட்ஸ்னு அந்த ஃபர்ஸ்ட் அவார்டு எனக்கு மறக்கவே முடியாது. காலேஜ் படிக்கும்போது கப் ஃபோட்டோகிராஃபராக நான் வந்துட்டு நார்மல் நியூஸ் பேப்பர்ஸில் போட்டுட்ருந்தேன். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிக்சர் வரும்போது எங்கள் மம்மி பார்க்கும்போது அதுதான் வந்து என்னோடய பெஸ்ட் மொமெண்ட் ஆகுது. சுபாஷ் சுந்தரம்னு ஒரு பெரிய ஏஸ் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட். நீங்கள் எப்படி எம்ஜிஆருக்கு இப்படி ஒரு படம் எடுத்திருக்கீங்களோ அந்த மாதிரி ஜெயலலிதாவுக்கு நான் ஒரு படம் எடுக்க போகிறேன், இது சேலஞ்சு. ஸோ அப்போ திருநெல்வேலியில் வச்சு அப்படி கிளிக் அடிச்சிட்டேன், பாஸ் கிட்ட காமிச்சேன், ஏ சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டா அப்படின்ட்டார். ஒய்ஃபு தான் நிறையா எடுத்திருக்கேன், அவங்க தான் என்னோடய மாடல் இல்லை. அப்படி எடுத்த ஒரு ஃபோட்டோவை பார்த்திங்க அப்படின்னா வந்து குமுதத்தில் அந்த ஃபோட்டோ பப்ளிஷ் ஆச்சு. அது வந்து இட் வாஸ் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இந்த லைஃப்பில். ஆக்சுவலாக ஆட்ரியன் ஸ்டீவன் சொல்லி பாம்பேயில் வந்துட்டு தேர் வாஸ் ஒன் ஃபோட்டோகிராஃபர் யூஸ் டு அட்மயர். ஸோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவரோட ஸ்டுடியோவில் நான் ஹையர் பண்ணி அங்கே பாம்பேயில் ஷூட் பண்ணுறேன். பிக்சர்ஸ் எல்லாம் அந்த டிரான்ஸ்பரன்சிலாம் பார்த்து அவர் இதாகிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்ல ஆரம்பித்தார் பாம்பேயில். ஸோ அது ஒரு பெரிய ஒரு மூமெண்ட். நான் எடுத்த காத்தவரன்னு ஒரு படம் பால் போஸ்டருமே போடுவாங்க சார், அது தொங்கிட்டு இருந்தது. அதுக்காகவே அந்த கடையிலிருந்து தான் வாங்கிட்டு வந்துட்டு அதை அன்னைக்கு வாங்கிட்டு வந்து வச்சு படுத்தோம் பார்த்தியா, அது பெரும் காதல் அந்த அது நிறுவனமாக இருந்தது சார். அது எனக்கு என்னால் அதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. அந்த ஃபோட்டோ நீங்கள் தலைக்கு வச்சு படுத்தீங்க, அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக அது இருந்திருக்கும் அப்படிங்கிறது. புகைப்பட கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்களின் அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பிளாக்ஷீப் தீரா கதை வரும் ஞாயிறு மாலை 4 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் சித்திரம் தொலைக்காட்சி மற்றும் பிஎஸ் வேலி ஓடிடி ஆப்பில்.